ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். ஹட்சன் கர்டு வழங்கும் அறுசுவை இது தனி சுவை. இன்றைக்கி ஒரு சாலட் ஒன்றும், அடுத்தது குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு வெஜிடபிள் லாலிபப், இது ரெண்டும் பார்க்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாலட். இந்த சாலட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல டேஸ்டியான சாலட். ஆக்சுவலாக இந்த சாலட் லவ்வர்ஸ்க்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு தோணும் மாதிரி இது சும்மா ஒரு மிக்சிங் அதை பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது, நல்லாவும் இருந்தது. அதனால் இன்றைக்கி அதை செஞ்சு காமிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த காய்கறிகளை நம்ம நறுக்கும்போது ஐஸ் கோல்டு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சாலட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காய்கறிகள் கிறிஸ்பாக இருக்கும். பொதுவாக சாலட் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது வந்து உங்களுக்கு அந்த காய்கறி கிறிஸ்பாக இருந்தாலும் சாலட் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நறுக்கிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு கூட எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரம் வச்சுட்டு எடுத்துகிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். இப்படி இந்த மாதிரி சாலட் நம்ம பண்ணும்போது இதே மாதிரியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து க்ரன்ச்சியாக இருக்கணும்னு பார்த்து பண்ணாலுமே அது கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு அது இதுன்னு எல்லாம் விடும்போது அது ஊற ஊற அந்த க்ரன்ச்சினஸ் வேணால் இருக்குமே தவிர கொஞ்சம் சாகியாகும், அதாவது கொஞ்சம் ஒரு சதசதப்பு தன்மை வரும். பட் எனிவே எப்படி வந்தாலும் அந்த தண்ணி கூட சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முதல்ல பார்க்க போகிற இந்த மல்டி கலர் சாலட் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். சிகப்பு குடமிளகாய் பாதி மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். மஞ்சள் குடைமிளகாய் பாதி மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். பச்சை குடைமிளகாய் பாதி மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். கேரட் பெரியதாக 1 மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். அதிக புளிப்பில்லாத மாங்காய் பாதி மெல்லிய துண்டுகளாக சீவிக்கொள்ளவும். தேங்காய் 1/2 கப் மெல்லிய துண்டுகளாக நறுக்கியது. கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கியது சிறிதளவு. நாட்டு சர்க்கரை ருசிக்கேற்ப. எலுமிச்சம்பழச்சாறு சிறிதளவு. மிளகுத்தூள் சிறிதளவு. வறுத்து தோல் நீக்கிய வேர்க்கடலை 1/2 கப் 1-2 உடைத்து கொள்ளவும். உப்பு ருசிக்கேற்ப. சூரியகாந்தி எண்ணெய் சிறிதளவு. இப்போ பார்த்த இந்த சாலடுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. இந்த ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காய் நறுக்கிறது ஒன்று தான் வேலை. இப்போ நிறைய இடங்களில் அந்த டிவைஸ் கிடைக்குதுங்கிறாங்க, ஏதாவது காய் நறுக்கிறதுக்கு மெல்லிசா நீளமாக அது மாதிரி நறுக்கிறதுக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி இருந்ததுனால் இன்னும் கொஞ்சம் சுலபமே வேலை இன்னுமே சுலபமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த நறுக்கி வைக்கிறது ஒன்று தான், அடுத்து நம்ம மொத்தமாக கலக்க வேண்டியது ஒன்று தான் வேலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயும் பார்த்திங்கன்னா நான் சூரியகாந்தி எண்ணெய் கொடுத்துருக்கேன், அது ஓரளவு நல்லாவே இருக்கும். அது கொஞ்சம் ரிஃபைன் பண்ணதாக இருந்ததுன்னா இதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஆலிவ் ஆயில் விருப்பப்பட்டவங்க ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். பட் மற்ற எண்ணெய்கள் இதுக்கு பொருந்தி வராது. இப்போது குடமிளகாய், அதாவது மஞ்சள் குடமிளகாய் போட்டிருக்கேன், சிகப்பு குடமிளகாய், பச்சை குடமிளகாய், இந்த கலர் கலர் குடமிளகாய் எல்லாமே பார்த்திங்கன்னா பீட்டா கரோட்டின்னு சொல்லிட்டு ஒரு சத்து இருக்குங்கிறாங்க, அது அவ்வளோ நல்லதுங்கிறாங்க. ஸோ அதனால் கலர் கலராக இருக்கிற காய்கறிகளை கொஞ்சம் நல்லா சாப்பிட நிறைய சாப்பிட சொல்லி சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கும் அதை பழக்கப்படுத்த சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே உடம்புக்கு நல்ல நல்லது செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கலர் காய்கறிகளில் இருக்குது. அடுத்தது கேரட்டு. தேங்காய் துண்டுகள், நான் தேங்காய் வந்து ஒரு ருசிக்காக இதில் சேர்த்துருக்கேன். இதில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் இந்த பட்டை பட்டையாக நறுக்குன தேங்காய் துண்டுகள், அது இல்லைன்னா சின்ன சின்னதாகவும் நீங்கள் நறுக்கிக்கலாம். இளம் தேங்காய் துண்டு, அதாவது முத்தலும் இல்லாமல் ரொம்ப இளசும் இல்லாமல் உள்ள தேங்காய் துண்டுகள் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதுவுமே நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அடுத்தது மாங்காய் பார்த்திங்கன்னா, இந்த மாங்காய் துண்டுகள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த புளிப்பில் கடிப்படும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் எலுமிச்சம்பழ சாறு, மிளகுத்தூள், இது வந்து அப்புறம் ஒரு விருப்பம்னு சொல்லியிருக்கோம். காரம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ கொஞ்சம் கூட பிடிக்கும். சாலடில் ஒரு நார்மலாக சாலடில் ரொம்ப மைல்டாக இருக்கும், பட் அதிகமாக பிடிக்கும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், கம்மியாக பிடிக்கும்னு நினைக்கிறோம் குறைச்சிடுங்க. அடுத்தது உப்பு, சாலடுக்கெலாம் உப்பு ரொம்ப இழுக்காது, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த கொத்தமல்லியை அதையும் போட்டுக்கலாம் அதோட கூட. இப்போ நம்ம ஊற்றியிருந்த இந்த எலுமிச்சம்பழச்சாறு, உப்பு, மிளகுத்தூளோட நாட்டு சர்க்கரை, இந்த நாட்டு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த புளிப்பை உங்களுக்கு அது பேலன்ஸ் பண்ணிடும், இப்போ சரியாக இருக்கும்.
இதோட கூட கொஞ்சமாக எண்ணெய். இது அப்படியே நம்ம இது மேலே ஃபுல்லாக ஊற்றி விட்டுலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். பரிமாறுற பவுலில் போட்டுடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது உடனே சர்வ் பண்ணுற நேரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். காய்கறிகளை நறுக்கி தனியாக ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த எண்ணெய் இந்த நாட்டு சக்கரை இதெல்லாம் கலந்ததை அப்படியே தனியாக வச்சுக்கிட்டு சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி பரிமாறினீங்க, அந்த கலந்துட்டு பரிமாறினீங்கன்னா உங்களுக்கு தண்ணி விடாது, இருந்தால் அப்படியே தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இது மேலே வறுத்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா இந்த மல்டி கலர் சாலட் அது வந்து ரெடியாகி எடுத்து வச்சிட்டோம். இந்த மல்டி கலர் மட்டும் இல்லைங்க, இந்த மல்டி கலர் சாலட் சாப்பிட்றது வந்து ஜஸ்ட் கலர்ஃபுல்லாக மட்டும் இல்லை, பார்வைக்கு மட்டும் அழகுன்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு உடல் வலு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். இது ஆக்சுவலாக நம்ம நிறைய இடங்களில் பார்ப்போம், இந்த ஹோட்டல்லலாம் போனால் அவங்க விதவிதமாக சாலட்ஸ் வச்சுருப்பாங்க. நம்மள நிறைய பேர் அந்த சாலடை விரும்பி அங்கே எடுத்து சாப்பிடுவாங்க. அது வீட்டில் பண்ணும்போது ஐயோ சாலடை அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது கூடன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இதை தவிர்க்காமல் இந்த மாதிரி காய்கறிகளோட கலவையோடு நீங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து சாப்பிடும்போது அது வந்து அதுவும் நல்ல எல்லா காய்கறியும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அந்த மெல்லிய துண்டுகளை நம்ம நறுக்கி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ற போது அது வந்து உடல் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகப்படுத்தும், அதே சமயம் உடல் வலுவும் கொடுக்கும், டேஸ்ட்டும் ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டும் நாக்கு ருசியாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாம் கலந்த ஒரு கலவையான இந்த சாலடை நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். சரி, இப்போ சாலட் பண்ணிட்டோம். இனி அடுத்தது குழந்தைங்களோட ஃபேவரெட்டு, அதாவது இந்த வெஜிடபிள் லாலிபப். இந்த லாலிபப்பை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹட்சன் கார்டு வழங்கும் அரசு வயது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்டு வழங்கும் அறுசுவை இது தனி சுவை. நம்ம இந்த மல்டி கலர் சாலட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சோம். நீ அடுத்தது குழந்தைங்களோட ஃபேவரட்டான லாலிபப், அதாவது வெஜிடபிள் லாலிபப். இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு 2 வேக வைத்து மசித்து கொள்ளவும், கேரட் 1, பீன்ஸ் 10 மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், ஓட்ஸ் 1/2 கப் வறுத்து பொடித்து கொள்ளவும், பன்னீர் 100 கிராம் துருவி கொள்ளவும், பச்சை மிளகாய் 3 விழுதாக அரைத்து கொள்ளவும், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், எலுமிச்சம்பழ சாறு 1 டேபிள்ஸ்பூன், பாவுபாஜி மசாலா 2 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கியது சிறிதளவு, வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், எண்ணெய் பொரிப்பதற்கு, உப்பு ருசிக்கேற்ப, லாலிபப் குச்சிகள் தேவையான அளவு, பிரெட் தூள் தேவையான அளவு, கார்ன்ஃப்ளார் சிறிதளவு. இப்போ இந்த லாலிபப், அதாவது வெஜிடபிள் லாலிபப்புக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இதில் உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசித்து வச்சுருக்கேன். இந்த மற்ற காய்கறி பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொடியாக நறுக்கிட்டு கேரட்டையும் ஒரு பெரிய கேரட் எடுத்து தோல் சீவிட்டு அதை மெல்லிய துண்டுகளை நறுக்கினீங்கன்னா
வதங்கும் போது சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இதை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு எண்ணெய் காயத்துக்குள்ளார. இப்போ இந்த குச்சி பரவலாக நிறைய கடைகளில் கிடைக்குது. இந்த குச்சி கிடைக்காதவங்க சொல்கிறதுக்கு வேடிக்கையாக இருக்கா, இருந்தாலும் நான் முத முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த குச்சியெல்லாம் அப்போ வந்து பரவலாக எல்லா இடங்களையும் கிடைக்கல. அப்போ நான் வந்து கருவேப்பிலை வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை குச்சியை ஒரே அளவாக உடச்சி அதை நல்லா ரெண்டு பகுதியும் தரையில் லேசாக தேய்ச்சிட்டு நல்லா கழுவி தொடச்சி வச்சுருப்பேன். அதில் வந்து இந்த மாதிரி இது குத்திட்டு லாலிபப்போ டிக்காவோ பண்ணும்போது ஆரம்பத்தில் அதை தான் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் இந்த குச்சிகள் கிடைக்க பரவலாக கிடைக்க ஆரம்பிச்சது, நம்ம வாங்கி உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். இது கிடைக்காதவங்களுக்கு இந்த கருவேப்பிலை குச்சி நல்லாவே பயன்படும். அதனால் அந்த மாதிரி மெல்லிய குச்சிகளாக பொறுக்கி எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணி கொடுங்க, இதை பண்ணிக்கலாம். அல்லது இந்த ஐஸ்கிரீம் குச்சி வருது இல்லையா, அதுவும் எல்லா கடைகளும் கிடைக்குது. அதுவும் கிடைச்சாலும் நீங்கள் அதை வாங்கியும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு, வெங்காயம் வெங்காயத்தோடு சிட்டிகை உப்பு வெங்காயம் ரொம்ப அப்படியே நிறம் மாறி வதங்கணும்னு இல்லை, லேசாக ஒரு வதங்கினாலே போதும். இதோட கூட இஞ்சி பூண்டு இதோட கூட நறுக்கி வச்சுருக்க கேரட்டும் பீன்ஸும் இப்போ தீ கொஞ்சம் மிதமாக வச்சுக்கிட்டு இதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த உப்பு போடும்போது காய்கறிகள் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நீங்கள் வேக வச்ச காய்கறி இந்த கேரட்டு பீன்ஸு கூட குக்கரில் போட்டு டைம் இல்லாதவங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டு ஒரு விசில் வச்சு இறக்கிட்டு மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு எடுத்துட்டிங்கனாலும் அதுவும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கி செய்கிற போது அது ஒரு மாதிரி டேஸ்ட்டும் கொஞ்சம் அந்த வேக வச்சு எடுக்கிற காய்க்கும் இதுக்கும் டேஸ்ட்டு ஸ்லைட்டாக வித்தியாசப்படும். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பாதி வதங்கிட்டு இருக்கும்போது இந்த பச்சை மிளகாய் அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதையும் இதில் ஊற்றிடலாம். அது நல்லா சாந்து வேகும். இப்போ இது வதங்கிட்டுருக்கு இல்லையா, இனி அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு அதோட பன்னீர் அதெல்லாம் சேர்த்து நம்ம கிளறி இறக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கேர்டு வழங்கும் அரிசுவை இது தனிச்சு நிகழ்ச்சி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கேர்டு வழங்கும் அரிசுவை இது தனி சுவை. நம்ம இந்த வெஜ் லாலிபாப்புக்கு முதல்ல எண்ணெயை ஊற்றி அதில் வெங்காயத்தை வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கி இந்த கேரட் பீன்ஸும் போட்டு பச்சை மிளகாய் விழுந்து சேர்த்து வதக்கிட்டுருக்கோம். இப்போது இதில் கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது அதோட கூட பாவு பாஜி மசாலா அது கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு உப்பு தீயை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, குறைச்சிக்கிட்டு நல்லா கிளறிடுவோம். அதில் கூட பன்னீர் துருவினது
இப்போ இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ இதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் வேணும் இல்லையா. அதுக்கு வந்து எனக்கு மைதா சேர்க்கறதுக்கு பதிலாக ஓட்ஸை சேர்த்துப்போமேனு பார்த்தேன். அதனால் ஓட்ஸ் அதில் சேர்த்துருக்கேன். வறுத்துட்டு ஓட்ஸை பொடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதுவே ஆக்சுவலாக இந்த தினை மாவு இருக்குது இல்லையா, மில்லட்ஸ் எல்லாம் இப்போ சொல்கிறோம் இல்லையா, அந்த தினை மாவை கூட தினையை கூட நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி இந்த மாதிரி ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுவும் உடம்புக்கு நல்லது. மைதாவை சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி விஷயங்களை சேர்க்குற போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கிடைக்கும். அது எண்ணெய் தான், எண்ணெயில் பொறிச்சாலும் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தி வச்சுனா குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற போது அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நல்லா கலையாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ உப்பை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். நீங்கள் ஏன்னா உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு வந்து அளவாக இருந்ததுன்னா போதும். இதுக்கு வந்து சாதாரணமாக அந்த மாதிரி பொறிக்கிற ஐட்டத்துக்கெலாம் உப்பு அளவாக இருந்துச்சுன்னா பொறிக்கும்போது கொஞ்சம் கூட தெரியும். அதனால் அளவாக இருக்கிறதா கூட இப்போ பொறிக்கும்போது கூட தெரியும்னா கரெக்டாக இருக்கும். அதுவே நீங்கள் இப்போ அளவுக்கு அதிகமாக போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கூடவே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பொறிக்கும்போது அந்த மாய்ஸ்சர் அதாவது ஈரச்சத்து வந்து எண்ணெயில் போகிற போது இன்னும் கொஞ்சம் உப்பு அதிகமாக தெரியும். அதனால் அப்படி ஒரு துளி குறைய இருந்தால் கூட பரவாயில்ல, பொறிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் பொறிக்க இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சம் கரெக்டாக இருந்ததுனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அதிகமாகச்சுன்னா அதுக்கு தேவையானது ஏதாவது பண்ணிட்டு தான் நீங்கள் பொறிக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் இல்லையா, லாஸ்ட்டாக கொஞ்சமாக எலுமிச்சம் பழச்சார். இது வந்து ஜஸ்ட் ஒரு 1 to 1.5 ஸ்பூன் அளவுக்கு, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த 2 உருளைக்கிழங்கும் இந்த 1 கேரட்டுக்கும் சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து ஜஸ்ட்டு 1 to 1.5 ஸ்பூன் இருந்தால் போதும். இந்த வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை போட்டிருக்கேன் இந்த கடாயில். ஸோ எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கட்டும். இதுக்கடையில் இந்த ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா ப்ரெட் தூளை நான் திரும்ப ஒரு தடவை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்திருக்கேன். என்னென்னா ஒரு சாஃப்ட் கோட்டிங் கிடைக்கும். அதாவது அந்த ப்ரெட் க்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரும்பருக்கையாக இருந்துச்சுன்னா ஒட்டுறது வந்து கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா பார்த்தா ஒரு மாதிரி பொறிஞ்சா மாதிரி தெரியும். நீங்கள் அதை விட மிக்சியில் சும்மா ஒரு சுற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா மெல்லுசாக அதாவது நைஸாக உடஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம புரட்டுற போது நல்லா ஃபுல் கோட்டிங் நல்லாவே இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி உடச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கோம். அதில் கார்ன்ஃப்ளவர் இப்போ இந்த குச்சியில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த லாலிபாப்பெல்லாம் மெதுவாக இந்த கார்ன்ஃப்ளவர் கலவையில் முக்கி இதில் பரட்டிடுவோம். இந்த ப்ரெட் தூளில் பரட்டினா அப்படியே ஃபுல்லாக கோட்டிங் கிடச்சிருது பாருங்கள். இதோடு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த குச்சியில் குத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பட் இதுவே வந்து உங்களுக்கு குச்சியில் குத்தி ஒரு வேளை நழுவிட்டு வருது அப்படி இப்படி நினச்சிங்கன்னா இதை தனியாக பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம குச்சியை குத்தி கூட வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி ஒன்று செஞ்சு காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ இதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா,
நல்லா டைட்டாக ஒரு இது பண்ணிவிட்டு அது அப்படியே எண்ணெயில் விட்டுடுங்க. நம்ம வெறும்னே ப்ளெயினாக பண்ணி வச்சுருக்கதையும் இதில் போட்டுடலாம். இப்போ உடனே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரெண்டு நிமிஷம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா மெதுவாக பிரட்டி போட்டுட்டு நம்ம எடுக்கலாம். நம்ம மெதுவாக இதை பிரட்டி விட்டு இந்த அளவுக்கு செவந்தா போதும். ஏன்னா நமக்கு வந்து உள்ளே இருக்கிற காய்கறி வேகணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே நம்ம வதக்கி வேக வச்சு எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால அந்த தேவை கிடையாது. ஸோ இது அழகாக ஜாக்கிரதையாக அப்படியே எடுத்துருங்க. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மற்றதான் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு பொறிச்சு வச்சிட்டோம் இல்லையா, அதை அழகாக இந்த மாதிரி அடிக்கிடலாம். இப்போ மூணு இது அடுக்கியிருக்கேன் இந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாலாவது நம்ம ஃபஸ்ட்டு பொறிச்சிட்டோம், இப்போ அடுத்தது இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாலிபப் செஞ்சு எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது நீங்கள் பார்த்து நம்ம கவனித்து பார்த்துருப்பீங்க, இந்த லாலிபப் கோரிய அந்த மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி அந்த குச்சியால் குத்திட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் புரட்டியெல்லாம் எடுத்துகிட்டு எண்ணெயில் பொரித்தோம். பட் இந்த லாஸ்ட்டு ஒன்று மட்டும் நான் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணேன். இது என்னென்னா, இது ஒருவேளை இந்த குழந்தைங்களுக்கு ஒரு அவசரத்தில் பண்ணி கொடுக்குறீங்க, அந்த இது இந்த குச்சி வந்து நம்ம பொரிக்கிற போது சூடாகிடும் இல்லையா, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட முடியாது, உடனே கொடுத்தாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியும் பண்ணலாம். இது இன்னும் இதுவுமே கொஞ்சம் ஈஸியானது. ஸோ இப்போ பார்த்து இந்த லாலிபப்பும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு ஸ்நாக் பாக்ஸில் கட்டி தரணும், கொஞ்சம் வித்தியாசமாக மற்ற குழந்தைங்களை பார்க்குற போது இந்த குழந்தையும் ஐயோ எனக்கு வித்தியாசமாக பண்ணி கொடு அப்படின்னு கேட்குற குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இதை நல்லா பண்ணி கொடுக்கலாம். ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு ரெண்டு சாப்பிட்டுட்டு ஒரு பழம் சாப்பிட்டா கூட அந்த பிரேக்குக்கு உங்களுக்கு அவங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க குஷிப்படுத்தலாம். இப்போ பார்த்த இந்த மல்டி கலர் சாலடுக்கும் இந்த வெஜ் லாலிபப்புக்கும் ஒரு சின்ன ரீகேப். மல்டி கலர் சாலடுக்கு ஒரு பாத்திரத்தில் மஞ்சள், சிகப்பு, பச்சை, மூணு கலர் குடமிளகாயும் போட்டுட்டு, அதை கூட கேரட்டு, தேங்காய் துண்டுகள், மாங்காய் துருவல் இதையும் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதோட கூட ஒரு கிண்ணத்தில் எலுமிச்சை சாறு, கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு, அதோட நாட்டு சர்க்கரை, எண்ணெய், இது மூணுத்தையும் நல்லா கலந்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதை இந்த சாலட் மேலே ஊற்றி நல்லா கலந்துட்டு அதுக்கு மேலே வேர்க்கடலையும் போட்டு வறுத்த வேர்க்கடலையும் போட்டு பரிமாறினீங்கன்னா மல்டி கலர் சாலட் தயார். இப்போ இந்த வெஜ் லாலிபப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது, கேரட் பீன்ஸ் கலவையை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பச்சை மிளகாய் அரைச்ச விழுதியும் சேர்த்து இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதோட பாவ பாஜி மசாலா, கொத்தமல்லி, அதோட கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பொடிச்சு வச்ச ஓட்ஸு, துருவிய பன்னீர் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு எலுமிச்சம்பழ சாறு, தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து கலந்துட்டு இறக்கி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இந்த ஒரு இந்த லாலிபப் குச்சியில் குத்திட்டு அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் கரைசலில் முக்கி எடுத்து பிரெட் தூளில் புரட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் வெஜிடபிள் லாலிபப் தயார். ஸோ ஒருத்தர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களை குஷிப்படுத்தவும், இன்னொரு விஷயம் வந்து சின்ன குழந்தைங்களை குஷிப்படுத்தவும், ரெண்டுமே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஹட்சன் கர்டு வழங்கும் மறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.